சுந்தரராஜன் அவர்களை அழைக்கின்றோம். சுந்தரராஜன் அவர்களை ஏற்கனவே சூழலியல் சார்ந்த நண்பர்கள் நன்கு அறிவார்கள். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பாக கூடங்குளம் வழக்கை உச்ச நீதிமன்றம் வரை இட்டு சென்று நடத்துவதற்கு மிக முக்கிய உறுதுணையாக இருப்பவர். அவர் வெறும் கூடங்குளம் பிரச்சனை மட்டுமல்ல, இன்னும் ஆழ்ந்த வாசிப்பாளர். அந்த ஆழ்ந்த வாசிப்பின் அடிப்படையில் இந்த நூலை குறித்து பேசி நம்முடைய உரையாற்ப அழைக்கின்றேன். பொது விஷயங்கள் நமக்கு தெரியும், இந்த மாதிரி தமிழ்ல வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் வெளிப்படுத்தின மாதிரி இந்த ஆண்டு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அது முக்கியமாக நான் கருது வந்து ராமச்சந்திர மகா அவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு பல காலேஜஸ்ல பல யூனிவர்சிட்டிஸ்ல பேசின பேச்சுக்கள் சமர்ப்பித்த கட்டுரைகள் எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து நுகர்வெண்ணம் பெரும் வசீர்னு வந்திருக்கக்கூடிய புத்தகம் வந்து நிச்சயமாக இன்றைய கால சூழலுக்கு மற்றும் நம்முடைய நுகர்வு கலாச்சாரம் ஓங்கி நிற்கும் என்ற காலகட்டத்துக்கு மிக முக்கியமான புத்தகம் நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு கடைசி கட்டுரை தான் அந்த டைப் டே அந்த கடைசி கட்டுரை டைப் பார்த்தோம்னா ஒரு மனிதனின் நுகர்வு அளவு என்ன, ஹவு ஹவு மச் அ பர்சன் கேன் கன்சியூம் ஆங்கிலத்தில் வந்தது. அதுதான் தமிழில் மொழிபெயர்த்து போக்குவரத்து போட்டுருக்காங்க. மிக மிக ஒரு இந்திய சுற்றுச்சூழல் வரலாற்றை மிக மிக நுட்பமாக மிக மிக ஒரு வரலாற்று ஆய்வாளனாக ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளனாக இருந்து இந்த புத்தகங்கள் இந்த கட்டுரை எழுதப்படுதான் சொல்லணும். இந்தியாவுடைய முதல் சுற்றுச்சூழல் போராட்டம் இந்தியாவுடைய முதல் சுற்றுச்சூழல் இயக்கம் வந்து சொன்னபடி பார்த்தா அகர்வால் இருந்து சிப்போ மூமெண்ட் தான், தேரி அணைக்கு எதிராக கட்டப்பட்ட சிப்போ மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் சுந்தரலால் போன்ற போன்றவங்க வந்து முன்னெடுத்து வந்தாங்க. இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் இயக்கம் போராட்டம் எக்ஸ்பிரஸ் சரி அது வந்து சிப்போ மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டே போறாரு. அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு குழந்தை வெளியே வெளியிடக்கூடிய பசு கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ஒரு குழந்தை கிரீன்ஹவுஸ் கேசஸ் வந்து இந்தோனேஷியாவில் 70 குழந்தைகள் கிரீன்ஹவுஸ் கேசஸ் சமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரம் நம்ம எங்கேருந்து இந்த நுகர்வு கலாச்சாரம் பெற்றோம்னா அது அமெரிக்கா தான் வாங்கணும் அப்படின்னு வெஸ்டர்னைஸ்ட் கான்செப்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய உதாரணங்களை வந்து நம்ம சுற்றி காமிச்சுட்டே போறாரு. நம்மளுடைய முக்கியமான விஷயம் நான் வந்து நோர் புத்தகத்தை படிச்சேன். புத்தர் சொன்ன சிறு தலைவர் அதற்கு எல்லாரும் சொல்ல விரும்புறாங்க. புத்தர் வந்து ஒரு கோயில் போயிருக்காரு. அந்த கோயில வந்து ஒரு புத்த பிக்கு வந்திருக்காரு, ஒரு துறவி வந்திருக்காரு. அந்த துறவி அந்த அந்த அறைக்குள்ள போகும்போது வந்து அவர் கிழிஞ்ச போர்வையை போத்தி படுத்திருக்காரு. அந்த புத்தகத்துக்கு வந்து கிழிஞ்ச போர்வை போத்தி படுத்திருக்காரு. அப்ப புத்தர் அதை பார்த்துட்டு ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, புது போர்வை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த புத்தர் வந்து அந்த புத்தகம் கொடுக்குறாரு. அப்புறம் புடிச்சுட்டு போயிட்டு திருப்பி ஒரு 6 கழிச்சு திருப்பி அதே புத்த கோயிலுக்கு போய் அதே புத்தகத்தை பார்த்து என்னாச்சு அந்த நான் புத்த போர்வையை பயன்படுத்திக்கலாம் சொல்லி கேட்டிருக்காரு. ஆமா நான் பயன்படுத்துறேன். சரி அதுக்கு முன்னாடி நீங்க போட்ட கிழிஞ்ச போர்வை என்னாச்சுன்னு கேட்டாரு. அதை வந்து நான் வந்து பெட்டுக்கு நான் உரையா போட்டுருக்கேன், படுக்கை உரையா போட்டிருக்கேன். சரி படுக்கை கொடுத்த உரை என்ன, அது வந்து தலாமணி உரையா இருக்கு. சரி தலாமணி கொடுத்த உரை என்ன இருக்கு, அது வந்து வீட்டு வாசப்பட்ட கார்மெடியா இருக்குது. சரி காதும் கார்மெடியா வச்சிருந்தது என்ன இருக்கு, விளக்குக்கு தெரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சுந்தர் வந்து இந்த கதையை சொல்றாரு. இது வந்து நமக்கு ஏதோ ஒரு சாதாரண விஷயமா போடலாம், ஆனா இதுதான் இந்த சுற்றுச்சூழல் அடிப்படையான ரெடியூஸ் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் இந்த 3 விஷயங்களை வச்சு பேசுற விஷயம். இது சாதாரண ஒரு கதையை எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய கதை எங்கே ராமச்சந்திரபா சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த இயக்கங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிகமா இருந்துச்சோ அதுக்கு எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. பெண் அடைத்தனத்தை பத்தி மார்க்சிஸ்ட் பத்தி சோசியலிச கருத்துக்கள் பத்தி எங்கெங்கெல்லாம் விஷயங்கள் ஜாஸ்தியா இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு இயக்கங்கள் ஜாஸ்தியாச்சு. இந்தியா வந்து 1970s இருந்து அந்த விஷயங்கள் பெருசாச்சு. முக்கியமாக சொல்றது சிப்போ மூமெண்ட். நம்ம வந்து அமெரிக்கா வந்து ஏதோ வந்து ஒரு பயங்கர ஜனநாயக நாடு ஆனால் எல்லைக்குள்ளதான் ஜனநாயகம் நாடு, எல்லைக்குள்ளேயே ஏகாதிபத்திய நாடு. அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பெட்ரோல் எண்ணெய் அதுல 50% வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான வெளிநாடுகள் இருக்கின்ற எண்ணெய்கள் தான் இறக்குமதி பண்றாங்க. அமெரிக்கா உள்ளே கிடையாது, அமெரிக்கா வெளியே கிட்ட 50% எண்ணெய் கிணறுகளை வந்து அவங்க வந்து ஓட் பண்றாங்க. அதோட பொருத்திதான் நம்ம வந்து ஈராக் வரையும் குவைத் வரையும் ஆப்கானிஸ்தானையும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி அவர் வந்து பல வரலாற்று சம்பவங்களே உலகின் நிலவுகளை வந்து சுட்டி காமிச்சுட்டே போறாரு. அவர் ஒரு டேபிள் கொடுத்துருக்காரு ஆச்சரியமான விஷயம். அதாவது கனிமங்கள் மொத்த உற்பத்தி இந்த கனிமங்களின் மொத்த உற்பத்தி வந்து 7641% டன் சொல்றாரு. அது அமெரிக்கா மட்டும் ரஃப்லி அபவுட் 2500 டன்ஸ். எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே எதுலையுமே வந்து 10% குறைஞ்சு வந்து அமெரிக்கா கன்சியூம் பண்ண வேர்ல்டு டோட்டலாக கன்சியூம் பண்ற விஷயங்கள் அது வந்து கனிமங்களாக இருக்கலாம், மரப்பொருட்களாக இருக்கலாம், உலோகங்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக உலகம் கன்சியூம் பண்ணக்கூடியது அமெரிக்கா மட்டும் குறைஞ்சபட்சமா கன்சியூம் பண்றது வந்து 11%, அதிகபட்சமா கன்சியூம் பண்றது வந்து செயற்கை உரங்கள் 51%. ஆனா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அமெரிக்காவின் பங்கு 4%.
இது நமக்கு என்ன காமிக்குதுன்னா அமெரிக்கா எவ்வளவு ஒரு கன்சூமரைஸ்டு சொசைட்டி. நம்ம வந்து அதை நோக்கி இப்போ இன்னைக்கு கூடமா பிரச்சனை எடுத்துக்கோ, இன்னைக்கு எல்லாரும் வளர்ச்சி வேணும் சொல்றவங்க எல்லாருமே கூட்டிட்டு காமிக்கிறது வந்து அமெரிக்கால ஒரு பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து 3500 யூனிட் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. 3500 யூனிட் பர் பர்சன். இந்தியாவில் வந்து அது 700 யூனிட் தான் இருக்கு. அது வந்து அறியப்படுறாங்க. அது எப்படி வளர்ச்சி ஆகும்? ஒரு மனிதனை வந்து எவ்வளவு தூரம் மின்சாரத்தை குறைச்சு பயன்படுத்த சொல்றோமோ அதான் சூழலுக்கு விஷயமான விஷயமா இருக்கு. அதை நீங்க நம்ம கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளுடைய கன்சியூமரிசம் நம்மளுடைய நுகர்வுத்தன்மை அதிகப்படுத்திட்டே போனோம்னா வந்து நிச்சயமா அது பெரிய பெரும் மனிதன் தான் முடிச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து முன்னாடி சொல்றாரு. ஏன்னா முழுசா படிக்கும்போது 3-4 கட்டம் நான் படிக்க முடியுது. இந்தியாவுடைய மீன் இந்தியாவுடைய பயணம், அதாவது சுற்றுலா வருஷத்துல அமெரிக்காவும் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னா மேற்கு நாடு எல்லாமே வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் பத்தினா வந்து என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் அமெரிக்காலையும் ஐரோப்பியிலும் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் பத்தி அதிகமாக கவலைப்பட்டாங்க. உதாரணமாக ரெட் பாண்டா பத்தி நிறைய விஷயம் கவலைப்பட்டாங்க. இந்தியாவில் தான் வந்து இட்ஸ் என்விரான்மெண்ட் ஃபார் த பூவர், இட்ஸ் என்விரான்மெண்ட் ஃபார் த லைவ்லிஹுட். இங்கே தான் வாழ்வாதாரங்களுக்கான சுற்றுச்சூழல் போராட்டங்களை வந்து இந்தியாவெல்லாம் வந்து முன்னெடு இந்தியாவெல்லாம் நிறைய பேர் முன்னெடுக்காங்கன்னு சொல்லி சொல்கிற முக்கியமான விஷயம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பார்வைக்கும் மேற்கு நாடு சுற்றுச்சூழல் பார்வைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தான். அங்க வந்து ஒரு மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் பத்தி தான் பேசுறாங்க. அவர் ஒரு அமெரிக்கா ஒருத்தர் குறிப்பிடாரு, இந்திரா காந்தி இஸ் த மோஸ்ட் யாரோ சொல்லிக்காங்க, அவர் இந்திரா காந்தி இஸ் த மோஸ்ட் என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு ஷி இஸ் த லீஸ்ட் இன்சென்சிட்டிவ் சொல்றாரு. மிக ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கும் வச்சு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு படிக்கிறப்ப தட் நான் ஆறு பிரச்சனை டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால வார்த்தைகளோட உபயோகப்படுத்தும் காரணம் சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. முகமது சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் எழுதிய மண்புழு ஜெயக்குமார் அவர்களை அழைக்கின்றேன். திரு ஜெயக்குமார் அவர்கள் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணிபுரிகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் பெரும்பாலான பேராசிரியர்கள் வந்து ஆங்கிலத்துல தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆங்கிலத்துல எழுதுவது வந்து அது குறிப்பா அந்த இயற்கை சார்ந்து எழுதக்கூடிய ஒரு விஷயத்துல ஆங்கிலத்துல எழுதுவது வந்து அவங்க அதுக்கு மேல ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2-3 பேர் விதி விளக்காக்காங்க, அந்த 2-3 பேர் இங்க வந்திருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட ஆட்கள் ஒருவர்தான் நண்பர் ஜெயக்குமார் அவர்கள். அவரை இங்கே மண்புழு என்ற புத்தகத்தை பற்றி பேச எனக்குள் அறிவையும் ஆற்றலையும் அறிவியலையும் போதித்த என்னுடைய ஆசிரியர்களை முதலில் வணங்கி, என்னுடைய ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த என் இயற்கையை வணங்கி இந்த உரையினை ஆரம்பி